everyone, welcome to my channel. In the channel, you are the first time of pakkringa edu per Akshara. And innikku nama vandu or rice water challenge da vandu paaka porom hair kaga. Rice water pathina face ku mattumilla hair ku me or excellent ana ingredient. So adu eppadi nama vandu hair kaga use pandradha indha video la in detail la vandu paaka poringa. So video start pannadhukku munadi indha channel la ipo da neenga indha first time ah paakringa na subscribe pannanum nadichinga subscribe pannunga and pakkathula irukka bell icon ah press pannunga avlo notification varum oru vaati video upload pannumbodhu. So first நம்ம வந்து preparation பாத்துறலாம். நான் வந்து இங்க பச்சை அரிசி எடுத்துக்கேன். உங்ககிட்ட என்ன அரிசி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நீங்க வந்து white rice எடுத்துக்கோங்க. So first step வந்து பாத்தீங்கன்னா அரிசியை நல்லா wash பண்ணனும். So நல்லா wash பண்ணிடுங்க. நான் இங்க வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா wash பண்றேன். And இப்பவே wash பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு தண்ணி எடுப்பீங்களா அதுதான் நம்ம வந்து face க்கோ இல்ல hair க்கோ வந்து யூஸ் பண்ணனும். ஏனா இந்த first எடுக்கிற தண்ணில பாத்தீங்கன்னா அழுக்கு இருக்கும் கண்டிப்பா. So அதனால நம்ம clean-ஆ இருக்கிற water தான் நம்ம வந்து face and hair ல வந்து apply பண்ணனும். And wash பண்றதுக்கு நார்மலான வாட்டர் எடுத்துக்கோங்க. ரைஸ் வாட்டர் பண்ணும்போது நீங்க வந்து ட்ரிங்கிங் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து இதுல ட்ரிங்கிங் வாட்டர் மட்டும் தான் வந்து ஆட் பண்ணிருக்கேன். இது நல்லா mix பண்ணி விடுங்க. சோ நான் ஆல்ரெடி என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்கின் கேர்க்காக காமிச்சிருப்பேன் ரைஸ் வாட்டர் எப்படி யூஸ் பண்றதுன்னு. ஆனா நம்ம ஹேருக்கு பண்ணும்போது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். சோ ஏனா இது நம்ம வந்து ஓவர் நைட் விட போறோம். சோ இந்த 30 டேஸ் சவாலஞ்சுக்கு நான் ஒரு வாட்டி ஹேர் வாஷ் பண்ணும்போது புதுசா நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்து பண்ணேன். ஸ்டோர் பண்ணி நான் வைக்கல. சோ இது அப்படியே நான் வந்து ஓவர் நைட்க்கு வந்து விட போறேன். நீங்க இல்ல 10 ஹவர்ஸ்க்கு வந்து விடுங்க. யூசுவலா நான் என்ன பண்ணுவேனா நைட் வச்சிட்டா காலையில வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நான் அப்படி யூஸ் பண்ணுவேன். இப்போ பாத்தீங்கன்னா 10 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. சோ இந்த தண்ணி தான் நான் வந்து இப்போ ஸ்ப்ரே பாட்டல்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். நீங்க ஏதாவது ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க இல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த காம ஆயுர்வேதா பாட்டில் சும்மா தான் இருக்கு. சோ இதை யூஸ் பண்ணிட்டிருக்கேன். சோ இந்த 30 டேஸ் இந்த 1 मंथல நான் எப்பலாம் வந்து ஹேர் வாஷ் பண்ணனும் அப்போ நான் வந்து இந்த ரைஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நான் வந்து இது கம்ப்ளீட் ப்ரோசிஜர் மாதிரி வந்து பண்ணியிருந்தேன். இப்போ வீக்குக்கு 2 வாட்டி நான் தலை குளிக்கிறேனா இதை நான் வந்து ஃபாலோ பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து இது அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஹேர் வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. கண்டிஷனர் போடுறதா இருந்தா கண்டிஷனரும் போட்டுக்கோங்க. ரைஸ் வாட்டர் அப்ளை பண்றீங்கன்னா தலையில எண்ணெய் இருக்க கூடாது. சோ அதனால நீங்க வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஷாம்பு கண்டிஷனர் போட்டு. ஹேர் கொஞ்சம் லைட்டா வந்து ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டில எடுத்து உங்க ஹேர்ல ஃபுல்லா அந்த ரைஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிடுங்க. ரைஸ் வாட்டர் நீங்க ஸ்கால்ப்லயே அப்ளை பண்ணலாம் ஃபுல் ஹேர் லென்த்லயே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். சோ நான் பண்ண மாதிரி நீங்க அப்படியே அந்த 30 டேஸும் ஃபாலோ பண்ணணும் இல்ல. உங்களுக்கு எப்பலாம் வந்து ஹேர் வாஷ் பண்றீங்களோ அப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நீங்க என்ன பண்ணுங்க நல்லா மசாஜ் பண்ணுங்க. இது நல்லா மசாஜ் பண்ணிட்டு நம்ம வந்து 20 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுறணும். 20 டு 25 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கு மேலலாம் வேண்டாம். அதுக்கப்புறம் இது மாதிரி பன் வந்து போட்டுக்கோங்க. அண்ட் இது நீங்க வாஷ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நார்மல் வாட்டர்ல நீங்க வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த கேப்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க் வந்து அப்ளை பண்ண போறோம். ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டபுள் பெனிஃபிட். ஃபேஸ் பேக்கு இந்த வாயம் ஆயுர்வேதோட பீட்ரூட் பேக் வந்து யூஸ் பண்ண போறேன். இந்த ஃபேஸ் பேக்ல இருக்க ஒரே இன்கிரீடியன் என்னன்னு பாத்தீங்கன்னா பீட்ரூட் பவுடர் தான். பீட்ரூட் மட்டும் தான் இருக்கு இதுல. இந்த ப்ராடக்ட் உங்ககிட்ட இல்லைனா பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் ரைஸ் ஃப்ளார் வந்து ஆட் பண்ண போறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் பவுடர் இருக்குல்ல இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். தனி யூஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ்ட்ராவா இந்த ரைஸ் ஃப்ளார் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் இது பேஸ்ட் பண்றதுக்கு நான் வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி நான் டர்மாவோட ஹைட்ரா கிளென்சர் எடுத்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். இது நான் ஆல்ரெடி சொன்னது தான் எப்பவுமே ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இந்த டர்மா வாய் ஃபேஸ் வாஷ் வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து நிறைய நாள் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நல்லா ஜென்டிலாக இருக்கும். ஸ்கின் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்காது. மார்னிங் டைமில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ண போகிறோம். ஃபுல் ஃபேஸில் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த டேன்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து இந்த கர்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ் வாட்டர் ஆட் பண்ண இருந்தோம்ல. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கர்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் என்ன ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பீட்ரூட் வந்து என்ன பண்ணணும்னா ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும். அண்ட் டேன்லாம் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிடும் ரைஸ் ஃப்ளார். அண்ட் ரோஸ் வாட்டர் ஸ்கின்னை நல்லா சாஃப்ட் ஆக்கிடும். இது போட்டு நல்லா 10-15 மினிட்ஸில் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். நான் வந்து நியூ டியூடாமோட மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். இப்போ நான் வந்து 30 டேஸ் யூஸ் பண்ண அந்த ரைஸ் வாட்டரோட ஓவரால் ரிசல்ட்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணி போகிறேன். எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ஆச்சோ அது மட்டும் தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்தில் எனக்கு வந்து இந்த பேபி ஹேர்லாம் வந்துச்சு. அது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் நல்ல ஒரு வால்யூம் கிடச்ச மாதிரி இருந்தது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு ஷைன் தெரிஞ்சது. ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஷைனிங்காக இருந்தது ஹேர். உங்களுக்கு வந்து ஹேர் டெக்ஸ்டர்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பர் சாஃப்ட்டாக இருக்குது ஹேர் இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறமே. உங்களுக்கு அந்த வீடியோவிலே தெரியும் ஹேர் ரொம்ப ஷைனிங்காக நல்லா சாஃப்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த சேலஞ்ச் நான் 30 டேஸ் வரைக்கும் பண்ணுனா ஏன்னா 7 டேஸில் நம்மளால் பார்க்க முடியாது அவ்வளோ ரிசல்ட்ஸ். அதனால நான் 30 டேஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தேன்.
ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது ரைஸ் வாட்டர். உங்களுக்கு வந்து ரைஸ் வாட்டர்லாம் நல்லா சூட் ஆகுதுன்னா டெஃபினெட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தில் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியல ஹேர் க்ரோத் வழியாக, ஆனால் வந்து பார்க்கும்போது ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக சூப்பராக இருந்தது. ஸோ அதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோட ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படி நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் அண்டில் ஐ வீடியோ நெக்ஸ்ட் சக்ஸஸ் செய்யும். பை பை. டேக் கேர் ஆஃப் யுவர்செல்ஃப். பை.